Hi ஹலோ வெல்கம் டு நியான்லை Channel நான் உங்கள் லதா நாம் எனக்கு லெவன்த் ஸ்டாண்டர்டில் Alkali and alkaline earth metals இதை பற்றி பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே ஒரு 6 videos வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து 7th part இது இதில் வந்து நம்ம ஹேலைட்ஸ் and salts of ஆக்ஸோ ஆசிட்ஸ் இது ரெண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது அல்கலி மெட்டல்ஸோட காம்பவுண்ட்ஸ் இது காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அல்கலி மெட்டல்ஸை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியும் இது வரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போறதே அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸு இந்த அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸ் அப்படிங்கிறதோட ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா எம் எக்ஸு இதில் எம் அப்படிங்கிறது அல்கலி மெட்டல்ஸாக குறிக்குது அல்கலி மெட்டல்ஸ் அப்படிங்கிறது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம் இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் ஹேலஜன்ஸ்னு சொல்லலாம் ஹேலஜன்ஸ் என்னது எஃப் அதாவது ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ மெட்டல் ஹேலட்ஸை நம்ம என்னன்னு குறிக்கிறோம் எம் எக்ஸ்ன்னு குறிக்கிறோம் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது கலர்லெஸ்ஸாக இருக்கும் கிறிஸ்டலைன் சாலிட்ஸாக இருக்கும் இதோட மெல்டிங் பாயிண்ட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் இதுதான் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சாதாரணமாக மெட்டல் அல்கலி மெட்டலை நம்ம ஹேலஜன்ஸோடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மெட்டல் ஹேலைட்ஸ் கிடைக்கும் இதுவும் ஒரு மெத்தட் அதாவது டூ எம் ப்ளஸ் எக்ஸ் டூ 2mx டூ நாம் எக்ஸ் அப்படின்னு என்ன செய்யலாம் எழுதலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு மெட்டல் ஹைட்ராக்சைடு இல்லையினா மெட்டல் கார்பனேட்டு இது மூணில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதோட நம்ம என்ன செய்யணும் அக்வஸ் ஹைட்ரோஹாலிக் ஆசிடை நம்ம ட்ரீட் பண்ணும்போது இதோட மெட்டல் ஆக்சைடு மெட்டல் ஹைட்ராக்சைடு அண்ட் மெட்டல் கார்பனேட்டோட நம்ம அக்வஸ் ஹைட்ரோஹாலிக் ஆசிடை நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மெட்டல் ஹேலைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஹைட்ரோஹாலிக் ஆசிட்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க அதாவது ஹைட்ரோஹாலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஹெச்சிஎல் குளோரிக் ஆசிட் அதாவது ஹைட்ரஜனும் ஹாலஜனும் சேர்ந்த ஆசிடை நம்ம ஹைட்ரோஹாலிக் ஆசிட்னு சொல்கிறோம் அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போதான் தெரியும் என்னென்ன ஆசிட் இருக்குன்ட்டு ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் ஹெச் சிஎல் ஹெச்ங்கிறது ஹைட்ரஜன் சிஎல்ங்கிறது ஒரு ஹாலஜன் ரெண்டும் சேர்ந்த ஆசிட் ஹெசிஎல் ஹெச்ஆஃப் ஹைட்ரோ ஆசிட் ஹைட்ரோ ஹைட்ரையோடிக் ஆசிட் ஹைட்ரோ புரோமிக் ஆசிட் இது எல்லாமே ஹைட்ரோஹாலிக் ஆசிடில் உங்களுக்கு வரும் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் மெட்டல் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணுறோம் இந்த இடத்துல மெட்டல் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே நீங்கள் என்னவாக வச்சுக்கணும் அல்கலி மெட்டலாக வச்சுக்கணும் மற்ற மெட்டல்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஹைட்ராக்சைடை வச்சு நம்ம ஒரு ரியாக்ஷன் எழுதியிருக்கோம் பாருங்கள் எம்ஓஹெச் ப்ளஸ் ஹெச்எக்ஸ் அப்படிங்கிறது ஹைட்ரோஹாலிக் ஆசிட் கிவ்ஸ் எம்எக்ஸ் அப்படிங்கிறது என்னது மெட்டல் அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸ் ப்ளஸ் ஹெச் இதுதான் இதுக்கான ரியாக்ஷன் நீங்கள் எம்முங்கிற இடத்துல எந்த ஒரு அல்கலி மெட்டலையும் போட்டு இந்த ரியாக்ஷனை என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் அதே மாதிரி ஹெச்எக்ஸுங்கிற இடத்துல நீங்கள் ஹெச்சிஎல்ஓ ஹெச்பிஎஃப்ஓ ஹெச்ஐஓ ஹெச் பிஆர்ஓ எதை வேணாலும் நீங்கள் போட்டாலும் ரியாக்ஷன் வந்து நீங்கள் எழுத முடியும் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம் படுத்து பாருங்கள் லித்தியத்திலேருந்து சிசிஎம் வரும்போது எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஏற்கனவே இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் வரோம் இது மைண்டில் அப்படியே செட் ஆகிடணும் உங்களுக்கு அதாவது வி மூவ் டவுன் த குரூப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீஸஸ் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா அதனால் இந்த மெட்டல் ஹேலைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணது இல்லையா அதுவும் என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் வி மூவ் டவுன் த குரூப் இந்த மெட்டல் ஹேலைட்ஸ் ஃபார்மேஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸும் நேச்சராக எப்படி இருக்குன்னா அயானிக் கேரக்டரோட இருக்கும் இந்த மாதிரியான மெட்டல் ஹேலைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அயானிக் நேச்சரோடு இருக்கும் இதில் எக்ஸப்ஷன் இருக்குது எக்ஸெப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் புரோமைடும் லித்தியம் அயோடைடும் இதுக்கு வந்து எக்ஸப்ஷனாக இருக்குது என்ன காரணம்னா இது ரெண்டும் கோவலன் நேச்சரோடு இருக்குது லித்தியம் புரோமைடும் லித்தியம் அயோடைடும் எப்படி இருக்குது கோவேலன் நேச்சரோடு இருக்குது இது வந்து இதுக்கு அடுத்த ஒரு இப்போ எல்லை ஐன்னு இருக்குன்னா இது அடுத்த ஒரு எல்ஐ ஐயோட என்ன செஞ்சிடும் ஒரு கோவேலன் பாண்டை கிரியேட் பண்ணும் அதனால இது கோவேலன் நேச்சரோட இருக்கும் இந்த நேச்சர்னால இது என்ன செய்யும்னா இந்த கோவேலன் நேச்சர் இருக்கிறதுனால இந்த லித்தியம் புரோமைடும் லித்தியம் அயோடைடும் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் என்ன செய்யும் கரையும் இது ரெண்டும் என்ன செய்யும் ஆர்கானிக் சால்வென்ஸில் கரையும் ஆனால் எல்லா லித்தியம் ஹேலைட்ஸும் என்ன செய்யும் வாட்டரில் சொலிபுல் ஆகும் எல்லா லித்தியம் ஹேலைட்ஸும் வாட்டரில் சொலிபுல் ஆகும் எது மட்டும் வாட்டரில் சொலிபிள் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃப்ளூரைடு லித்தியம் ஃப்ளூரைடு மட்டும் வாட்டரில் என்ன செய்யாது கரையாது புரியுதா சொல்கிறது அது எல்லாத்துக்குமே எக்ஸெப்ஷன் இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இது ஏன் கரையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அல்கலி மெட்டல்ஸில் ரொம்ப சின்னது எது லித்தியம் இல்லையா அதே மாதிரி ஹேலைட்ஸில் ரொம்ப சின்னது எதுன்னா ஃப்ளூரின் இப்போ ரெண்டுமே இதோடய அயான்ஸ் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் லித்தியம் ப்ளஸும் ரொம்ப சின்னது ஃப்ளூரைடு அயான் எஃப் மைனஸும் ரொம்ப சின்னது ஸோ இதோட லேட்டிஸ் எந்தால்ஃபி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப ஹையாக இருக்கும் ஏன்னா ரெண்டு சின்னதுங்கும் போது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதனால லேட்டிஸ்னால் உங்களுக்கு தெரியும் அந்த லேட்டிஸ் எந்தால்ஃபிங்கிறது ரொம்ப இதில் ஹையாக இருக்கும் அதனால இது ஈஸியாக என்ன செய்யாது வாட்டரில் சொலிபுல் ஆகாது இப்போ நெக்ஸ்ட்டு நாம் சால்ஸ் ஆஃப் ஆக்ஸோஆசிட்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆசிட் உங்களுக்கு தெரியும் ஆசிட்னா என்ன ப்ரோட்டான் டோனர் அதாவது ஹெச் பிளஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் ப்ரோட்டானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாக்கா அதை நம்ம ஆசிட்ஸுன்னு சொல்லுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டான் டோனர் டோனரும் ஆக்சிஜனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த அதை வந்து நம்ம ஆக்சோ ஆசிட்னு சொல்லுவோம் ஒரு புரோட்டான் டோனரும் ஆக்சிஜனோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை ஆக்சோ ஆசிட்னு சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஹெச்சிஎல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து நம்ம ஆக்சோ ஆசிட்னு சொல்ல முடியாது ஏன்னாக்கா இதில் ப்ரோட்டான் டோனர் ஹெச் பிளஸ் இருக்குது ஆனால் இதோட ஆக்சிஜன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அதனால் இது ஆசிட் ஆனால் ஆக்சோ ஆசிட் கிடையாது அப்போ ஆசிடுங்கிறது இது நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் குளோரிக் ஆசிட் இது எல்லாத்தையும் சொல்லலாம் இப்போ ஓ த்ரீங்கிறது நைட்ரிக் ஆசிட் ஹெச் டு எஸ்ஓ ஃபோர் சல்ஃபியூரிக் ஆசிட் இதுலேயும் பாருங்கள் ப்ரோட்டான் டோனரும் இருக்குது ஆக்சிஜனும் இருக்குது ஹெச் ஓ த்ரீ குளோரிக் ஆசிட் ஹெச் ஓ த்ரீங்கிறது குளோரிக் ஆசிட் இதுலேயும் பாருங்கள் ஹெச் பிளஸும் இருக்குது ஆக்சிஜனும் இருக்குது ஸோ இதை இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆக்ஸோ ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே புரியுதா உங்களுக்கு இப்போது வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்தாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும் கார்பானிக் ஆசிட் கிடைக்கும் வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் சேரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் கார்பானிக் ஆசிட் ஹெச் டூ சிஓ த்ரீ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போது மெட்டல் ஹைட்ராக்சைடு இந்த இடத்துல அல்கலி மெட்டலை ஞாபகம் வச்சுக்கணும் மெட்டல் ஹைட்ராக்சைடும் கார்பானிக் ஆசிடும் உங்களுக்கு சேரும் போது மெட்டல் கார்பனேட்டும் கிடைக்கும் மெட்டல் பை கார்பனேட்டும் கிடைக்கும் அதாவது கார்பானிக் ஆசிடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா ஹெச் டூ சிஓ த்ரீ லெத்தனை இருக்குது ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இந்த ரெண்டு ஹைட்ரஜனுமே என்ன செய்யும் ரீப்ளேஸ்மெண்ட் ஹைட்ரஜன் இது ரெண்டுமே என்ன ஆகலாம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலாம் இது எப்படி பிரியும் சாதாரணமாக டூ ஹெச் பிளஸ் சிஓ த்ரீ டூ மைனஸ் அப்படின்னு உங்களுக்கு பிரியும் இப்போ அப்போ ரெண்டு ஹெச் பிளஸ் இருக்குது அப்போ இது ரெண்டுமே என்னதான் ரீப்ளேஸ்மெண்ட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ அதனால ரெண்டு ஹைட்ரஜனும் அட்டடைமில் போணுச்சு அப்படின்னாக்கா எம் டூ சிஓ த்ரீ அதாவது ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரெண்டு மெட்டல் வந்து சேரும் அதனால் இதை என்னன்னு சொல்லலாம் எம் டூ சிஓ த்ரீ இதை வந்து நம்ம மெட்டல் கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல லித்தியம் இருந்தால் லித்தியம் கார்பனேட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இப்போ அடுத்து பாருங்க ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரீப்ளேஸ் ஆணிச்சு அப்படின்னாக்கா எம்ஹெச் சிஓ த்ரீ ஒரு ஹைட்ரஜன் பதிலாக ஒரு மெட்டல் வருமது இந்த எம்ஹெச் சிஓ த்ரீன்னு வந்துச்சுன்னா இதை மெட்டல் பை கார்பனேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல ஒரு சோடியத்தை நீங்கள் போடுறீங்க போது ஹெச் சிஓ த்ரீனு இருக்கும் சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு அதுக்கு நம்ம நெம்மிங் கொடுப்போம் புரியுதா உங்களுக்கு இப்போது எல்லா அல்கலி மெட்டல்ஸும் என்ன செய்யணும் ஆக்ஸோஆசிஸோடு சேர்ந்து சால்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும்

ஸ்டேபிளாக இருக்கும் எது வரைக்கும்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ கெல்வின் வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இது என்ன செய்யும் மெல்ட் ஆகும் அதுக்கப்புறம் இது டீகாம்போஸ் ஆகும் அப்போ டீகாம்போஸ் ஆகும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும் டீகம்போஸ் ஆகும்போது என்ன செய்யும் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும் இப்போ பாருங்கள் கார்பனேட்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் அதாவது அல்கலி மெட்டலோட கார்பனேட்ஸ் என்ன செய்யும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் எது வரைக்கும்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ கெல்வின் நீங்கள் டெம்பரேச்சர் வரைக்கும் அது எப்படி இருக்கும் ஸ்டேபிளா இருக்கும் அதுக்கப்புறம் அது என்ன செய்யும் அதை விட அதிகமாக நீங்கள் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அது என்ன செய்யும் மெல்ட் ஆகும் அதுக்கப்புறம் அது டிகாம்போஸ் ஆகும் டீ காம்போஸ் ஆகும்போது என்ன கிடைக்கும் மெட்டல் ஆக்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் லித்தியம் கார்பனேட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த லித்தியம் கார்பனேட் அப்படிங்கிறது இது மட்டும் இந்த குரூப்லயே லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருக்கிறதுலையே இப்போ ஸ்டெபிலிட்டி நம்ம கன்சிடர் பண்ணும்போது இது வந்து லித்தியம் கார்பனேட்டோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி மற்ற மெட்டல்ஸை விட இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனால் இது என்ன செய்யும் ஈஸியாக டீகாம்போஸ் ஆகும் அப்போது லித்தியம் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது லித்தியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் என்ன செய்ம்போஸ் ஆகுது எல்ஐ டூ சிஓ த்ரீ அப்படிங்கிறது லித்தியம் கார்பனேட் கிவ்ஸ் ஹீட்டை வந்து நம்ம நிறையா கொடுக்குறோம் கொடுக்கும்போது எல்ஐ டூ ஓ லித்தியம் ஆக்சைடு ஆகுது ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக என்ன செய்யுது டீ காம்பஸ் ஆகுது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா அல்கலி கார்பனேட்ஸும் ஸ்டேபிள் எதை தவிர லித்தியம் கார்பனேட்டை தவிர ஏன்னா லித்தியம் கார்பனேட் என்ன ஆகிடுது லைட்டாக ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆயிடுது டிகாம்பஸ் ஆகிடுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் லித்தியம் இது ஏன் இந்த மாதிரி டிகாம்போஸ் ஆகுது இது ஏன் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளாக அதாவது ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயானும் ரொம்ப சின்னது ஆனால் கார்பனேட் அயான் ரொம்ப பெருசு ஏன்னா ஒரு கார்பன் இருக்குது ஒரு ஆ மூணு ஆக்சிஜன் இருக்குது அப்போ கார்பனேட்டுங்கிறது சிஓ த்ரீ டூ மைனஸ் இது வந்து ரொம்ப பெருசு அதனால் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசு லார்ஜ் சை சைஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லித்தியம் அயான் அண்ட் கார்பனேட் அயான் மேக்ஸ் த கிறிஸ்டல் லேட்டிஸ் அன்ஸ்டேபிள் அதனால் இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ் எப்படி இருக்குது அன்ஸ்டேபிளாக இருக்குது அதனால ஈஸியாக இது என்ன செய்யுது டிகாம்போஸ் ஆகுது அப்போது எல்லா அல்கலி மெட்டல்ஸும் என்ன செய்யும் சாலிட் பை கார்பனேட்ஸாக ஃபார்ம் பண்ணும் எக்ஸப்ஷன் என்னன்னா லித்தியம் லித்தியம் மட்டும் பை கார்பனேட் தராது லித்தியம் என்ன மட்டும்தான் தரும் கார்பனேட் மட்டும்தான் தரும் பை கார்பனேட் தராது புரியுதா உங்களுக்கு மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பனேட்டும் தரும் பை கார்பனேட்டும் கொடுக்கும் இப்போ ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம் எம் டூ சிஓ த்ரீ ப்ளஸ் சிஓ டூ ப்ளஸ் ஹெச் டூஓ கிவ்ஸ் டூ எம்ஹெச் சிஓ த்ரீ இதில் எம் டூ சிஓ த்ரீங்கிறதே மெட்டல் கார்பனேட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் மெட்டல் பை கார்பனேட்டு இந்த இடத்துல நாம் இந்த மெட்டலுங்கிற இடத்துல சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம்னு எது வேணாலும் போட்டுக்கலாம் லித்தியம் மட்டும் என்ன செய்ய முடியாது போட முடியாது ஏன்னாக்கா இது மெட்டல் பை கார்பனேட்டு ப்ரிப்பர் பண்ணுறோம் அந்த இடத்துல மெட்டல் பைகார்பனேட்டு லித்தியம் என்ன செய்யாது தராது அதனால் இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்கள் எம்முங்கிற இடத்துல லித்தியத்தை தவிர மற்ற அல்களி மெட்டல் எது வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்லைடை பாருங்கள் அப்போ லித்தியம் என்ன தான் கொடுக்கும் லித்தியம் கார்பனேட் மட்டும்தான் கொடுக்கும் பை கார்பனேட் கொடுக்காது அப்போ அதோட ஃபார்ம்லாம் என்னவாக இருக்கும் எல்ஐ டூ சிஓ த்ரீ சோடியம் ரெண்டுமே கொடுக்கும் அதனால் என்ஏ டூ சிஓ த்ரீ என்ஏஹெச் சிஓ த்ரீ அதாவது சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் கே டூ சிஓ த்ரீ பொட்டாசியம் கார்பனேட் கே ஹெச் சிஓ த்ரீ பொட்டாசியம் பை கார்பனேட் ஆர்பி டூ சிஓ த்ரீ ருபீடியம் கார்பனேட் ஆர்பிஹெச் சிஓ த்ரீ ருபீடியம் பை கார்பனேட் சிஎஸ் டூ சிஓ த்ரீ சிசிஎம் கார்பனேட் சிஎஸ்ஹெச் சிஓ த்ரீ சிசிஎம் பை நீங்கள் இந்த மெட்டலுங்கிற இடத்துல சோடியம் போட்டீங்க அப்படின்னா கார்பனேட்டுக்கு இதை எழுதணும் பை கார்பனேட்டுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய என் சிஓ த்ரீ அப்படிங்கிற ஈக்குவேஷனை எழுதணும் நீங்கள் மெட்டலுங்கிற இடத்துல நீங்கள் என்ன அல்கலி மெட்டல் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் என்ன செய்யும் வரும் லித்தியத்துக்கு மட்டும் கார்பனேட் மட்டும் தான் போட முடியும் லித்தியம் பைகார்பனேட் கார்பனேட் வராது அதனால நீங்கள் ஈக்குவேஷன் எழுதும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ கார்பனேஸ் மற்றும் வைகார்பனேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லா கார்பனேஸும் பை கார்பனேஸும் ஈஸியாக வாட்டரில் சொலிபுல் ஆகும் இந்த சொலிபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குரூப்பில் வந்து டவுன் ஆகும்போது அதாவது டாப்லேருந்து பாட்டத்துக்கு வரும்போது அது என்ன செய்யும் ரேப்பிட்டாக இன்க்ரீஸ் ஆகும் சொலிபிலிட்டி என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லித்தியம் வந்து சொலிபுல் ஆகிறத விட சிசிஎம் வந்து ஃபாஸ்டாக சொலிபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ இது என்ன எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வி மூவ் டவுன் த குரூப் லேட்டிஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது எதை விட டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஹைட்ரேஷன் எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது லேட்டிஸ் எனர்ஜி வேகமாக டிக்ரீஸ் ஆகுது லேட்டிஸ் எனர்ஜி வேகமாக டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் ஈஸியாக டிகாம்போஸ் ஆகுன்னு அர்த்தம் ஈஸியாக டீகாம்போஸ் ஆணுச்சுனாக்கா சொலிபிலிட்டி எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் இதுதான் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் டியூ டு த ரீசன் தட் லேட்டிஸ் எனர்ஜிஸ் டிக்ரீஸ் மோர் ராபிட்லி தென் தர் ஹைட்ரஜன் எனர்ஜிஸ் ஆன் மூவிங் டவுன் த குரூப் ஒரு குரூப்பில் டவுன் ஆகும்போது ஹைட்ரஜன் எனர்ஜியையும் லேட்டிஸ் எனர்ஜியையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது லேட்டிஸ் எனர்ஜி ரேப்பிட்டாக டிக்ரீஸ் ஆகுது அதனால சொலிபிலிட்டி என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு இந்த ஆக்ஸோ ஆசிஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆக்ஸோ ஆசிட்ஸோட மெட்டல் அல்கலி மெட்டல்ஸ் வந்து எப்படி வந்து சால்ஸை ஃபார்மேஷன் பண்ணுது அந்த என்ன சால்ட்டு கார்பனேட்டும் பை கார்பனேட்டும் கிடைக்குது அதனால் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இதோட வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு முடியுது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து உங்களுக்கு முடியுது இது வரைக்கும் சொன்ன எல்லாமே உங்களுக்கு நான் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்